ஸ்டூடெண்ட்ஸ், ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு கற்கண்டு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இந்த பாடத்தோட மதிப்பீடு மற்றும் வினாவிடைகள் இப்பொழுது பார்க்கலாம். மதிப்பீடு: முதலாவதாக, முதல் எழுத்துகள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன பார்க்கலாம். தலைப்பு கொடுத்துருக்காங்க, முதல் எழுத்து. உயிர் எழுத்துகள் அதில் ஆரம்பித்து இவை முதல் எழுத்துகள் என்பர், அதுவரை குறிச்சுக்கோங்க. இரண்டாவதாக, சார்பெழுத்துகள் எத்தனை, அவை யாவை? சார்பு எழுத்துகள், இந்த யானைகள் படம் கொடுத்துருக்காங்களே அதுக்கிட்ட, அது பக்கத்தில் உள்ளதை பாருங்கள். முதல் எழுத்துகளை சார்ந்து வரும் எழுத்துகள் சார்பெழுத்துக்கள். இவை பத்து வகைப்படும். பத்து வகைப்படும்: உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இங்கே ஆரம்பித்து முதல், அதில் ஆரம்பித்து ஆயுத குறுக்கம், அதுவரை நீங்கள் எழுதணும், குறிச்சிக்கங்க. மூன்றாவது, சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? ஆயுதம் கொடுத்துருக்காங்களா, அதில் நான்காவது வரியை பாருங்கள். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுக்கு இப்படி எழுதிட்டு ஒரு எடுத்துக்காட்டு போட்டுக்கோங்க. எடுத்துக்காட்டு: எஃகு. தனக்கு முன், இதான் ஆயுத எழுத்து. தனக்கு முன் என்ன இருக்குது? ஒரு குறில் எழுத்திருக்கு. தனக்கு பின் வந்து வல்லின உயிர்மை எழுத்திருக்கு. உக்கு கூட்டல் ஊ, க வந்து வல்லினம், அது வந்து கு, ஊ வந்து உயிரெழுத்து. ஸோ வல்லின உயிர்மை எழுத்து இரண்டும் சேர்ந்தான் கு வந்திருக்கா. ஸோ எடுத்துக்காட்டு எஃகுன்னு எழுதிக்கோங்க. இப்பொழுது சிந்தனை வினா: உயிர்மை, ஆயுதம் இவை இரண்டும் சார்பு எழுத்துகளாக கூறப்பட காரணம் தருக. உயிர்மை, இந்த இடத்துல மெய் எழுத்துகளும் உயிர் எழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துகள் தோன்றுகின்றன. இங்கே ஆரம்பித்து இந்த தலைப்பை எழுதி இது அப்படியே ஆரம்பித்து இது முழுவதுமாக எழுதிட்டு வந்துட்டு இந்த ஆயுதம் தலைப்புக்கு கீழே உள்ளதில் ஏதாவது இரண்டு மட்டும் எழுதினா போதும், அல்லது ஒரு மூன்று எழுதினால் போதும். இங்கே எழுத எழுதலாம், இந்த மூன்றையும் வந்து எழுதலாம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும், தனித்து இயங்காது. முதல் எழுத்துகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். இந்த மூன்றை மட்டும் எழுதிக்கங்க. இதில் வந்து எல்லாமே எழுதிக்கங்க. உயிர்மெய் இந்த முதல் எழுதிக்கங்க. அப்படியே எழுதிக்கிட்டே வந்துட்டு இதில் ஒரு மூன்று மட்டும் எழுதுனா போதும் ஆயுதமில், அதோட சிந்தனை வினா முடியுது. இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலையும் நான் உங்களுக்கு நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். முதல் எழுத்துகள் என்பன யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு, மெய் எழுத்துக்கள் பதினெட்டு, ஆகிய முப்பது எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்பர். இரண்டாவது, சார்பெழுத்துகள் எத்தனை, அவை யாவை? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துகள் சார்பெழுத்துகள் ஆகும். இவை பத்து வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எடுத்துக்காட்டு எஃகு. ஏ குறில் எழுத்து, இஃகு வந்து ஆயுத எழுத்து, கூ வந்து வல்லின உயிர்மை, இக்கு கூட்டல் ஊ கு. இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் கொஞ்சம் எழுதிக்கங்க. சிந்தனை வினா நான்காவது, உயிர்மை, ஆயுதம் இவை இரண்டும் சார்பு எழுத்துகளாக கூறப்பட காரணம் என்ன? உயிர்மை எழுத்து ஒலிக்கப்படும் போது உயிரெழுத்தின் மாத்திரையை கால அளவை பெறும், ஆனால் வரிவடிவில் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இவ்வாறு உயிர்மை எழுத்து மெய்யையும் உயிரையும் சார்ந்து வருவதால் சார்பெழுத்து வகையில் அடங்கும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எடுத்துக்காட்டு எஃகு. ஏ வந்து குறில் எழுத்து, கு வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து கு. தனித்து இயங்காது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.